உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகர்களான தளபதி விஜய் நடிப்பில் வெளியான விகில் திரைப்படம் மற்றும் தனாஜி நடிப்பில் விஸ்வாசம் திரைப்படம் ஆகியவை ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பையும் பெற்று வசூல் வேட்டையாடி இருந்தது. ஆனால் இருதரப்பு ரசிகர்களுமே மாறி மாறி இந்த படத்தின் வசூல் போய் அந்த படத்தின் வசூல் போய் என பேசிட்டு இருக்காங்க. பிரபல தயாரிப்பாளர் போக்டா தனஞ்சயன் பேட்டி ஒன்றில் கூறிய விஷயங்கள் சமூக வலைதளங்களில் விவாதத்தை ஏற்படுத்திருக்கு. மேலும் விகில் திரைப்படம் 80 கோடி வரை ஷேர் கொடுத்திருக்கும் விஷயம் உண்மையா என நமக்கு தெரியாது. விநியோகஸ்தர் சொன்னா நாம நம்பிதான் ஆகணும் என கூறியிருக்காங்க. இதே போல் சத்யஜோதி பிலிம்ஸ் நிறுவனம் விஸ்வாசம் வசூல் உண்மை என நிரூபித்தால் அவர்களுடன் சேர்ந்து கொண்டாட தயார் என ஒரு ட்விட் பதிவிட்டு இருக்காரு. இதற்கு கேஜேஆர் ஸ்டுடியோஸ் நிறுவனம் விஸ்வாசம் வசூல் உண்மைதான், ஏற்கனவே நாங்கள் ஜனவரி மாதத்திலேயே கொண்டாடிவிட்டோம், வேண்டுமென்றால் நீங்களும் வாங்க சேர்ந்து கொண்டாடுவோம் என கூறியிருக்காங்க. மேலும் பிகில் வெற்றியா எங்களுக்கு சந்தோஷம்தான், நாளைக்கு வர தர்பார் வெற்றியா அதுவும் எங்களுக்கு சந்தோஷம்தான், எல்லாமே நம்ம தமிழ் சினிமா தான் எனவும் பதிலளிச்சிருக்காங்க. தீபாவளி அன்று வெளியான தளபதி விஜயின் பிகில் திரைப்படம் உலகம் முழுவதும் வசூல் வேட்டையாடி இருக்கு. தமிழ்நாடு மட்டுமில்லாமல் அண்டை மாநிலங்களிலும் இதுவரை எதிர்பார்க்காத அளவு வசூலை பெற்றிருக்கு. பிகில் கடந்த சில வாரங்களில் வசூல் சாதனையும் செய்திருக்கு. இதன் வசூல் சாதனையால் பல இடங்களில் அதிகம் வசூல் செய்த படங்களின் லிஸ்டில் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. குறிப்பாக ஆந்திராவில் இதுவரை மார்க்கெட் இல்லாமல் இருந்த விஜய்க்கு பிகில் படம் 20 கோடி வரை வசூல் செய்து பிரமிக்க வைத்திருக்கு. 180 கோடி பட்ஜெட்டில் தயாராகி 300 கோடியை நெருங்கியிருக்கு. வெளிநாட்டில் சில இடங்களில் வெற்றி காணவில்லை என்றாலும் அங்கு நல்ல லாபத்தை படம் கொடுத்திருக்கு. இந்த படங்களின் வசூல் சாதனைகளை நமது சினி உலகம் பக்கத்தில் பகிர்ந்துட்டு இருக்கோம். தமிழ்நாட்டில் அதிகம் வசூலித்த படங்களின் பிகில் டாப் இடத்தில் இருக்கு. அதே போல 80 கோடிக்கு மேல் திரையரங்கு ஷேரும் பெற்றிருக்காம். அதிகம் வசூல் ஷேர் இரண்டிலும் பிகில் சாதனை செய்து ஆல் டைம் டாப் கோலிவுட் லிஸ்டிலும் இணைந்திருக்கு. இது பிகில் படத்தின் சாதனையாகும். உலகம் முழுவதும் மொத்தம் வசூல் தமிழ்நாடு 142 கோடி, கேரளா 19 கோடி, கர்நாடகா 18.5 கோடி, ஆந்திரா 20.5 கோடி, நார்த் இந்தியா 3 கோடி, அமெரிக்கா கனடா 10.5 கோடி, ஆஸ்திரேலியா இங்கிலாந்து 11 கோடி, இலங்கை 9 கோடி, பிரான்ஸ் 3.7 கோடி, மலேசியா 20 கோடி, சிங்கப்பூர் 7.8 கோடி, மற்ற இடங்கள்ல 5 கோடி வசூலித்திருக்கு. பிகில் திரைப்படம் தனது 4வது வார ஓட்டத்தின் போது தமிழகத்தில் 141.5 கோடி ரூபாயை வசூல் செய்திருக்கு. அஜித்தின் விஸ்வாசம் படம் மொத்தமாக 135 கோடி ரூபாயை மட்டுமே வசூல் செய்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது. இதன் மூலம் இந்த ஆண்டில் தமிழகத்தில் அதிக வசூல் வேட்டையில் ஈடுபட்ட படம் என்கிற பெருமையை பிகில் படம் பெற்றிருக்கு. கேரளாவை பொறுத்தவரையில் பிகில் திரைப்படம் தான் அதிகம் வசூல் வேட்டையில் ஈடுபட்ட தமிழ் திரைப்படமாம். இதற்கு முன்னர் சங்கர் இயக்கத்தில் விக்ரம் நடிப்பில் வெளியான ஐதான் அங்கு அதிகம் வசூல் செய்ததாம். தற்போது பிகில் திரைப்படம் 19.65 கோடி ரூபாயை கேரளாவில் வசூல் செய்துள்ளது என தகவல்கள் வெளியாகியிருக்கு.